நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தில் உள்ள எல்லா மனுஷங்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பதில் தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய செயல்களிலும் நடவடிக்கைகளும் நம்ம செய்யக்கூடிய வேலைகளிலும் தான் இருக்குது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது. எப்படி நம்ம மகிழ்ச்சியாக நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு 4 ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த 4 ஹார்மோன்ஸ் தான் நம்மளை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு முழு திருப்தியை நடத்தில் கொடுத்துட்ருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்மோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வெற்றியை நீங்கள் எப்போ கொண்டாட ஆரம்பிக்கிங்களோ அப்போ வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குமா. நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பிடித்த உணவை சாப்பிட்டீங்க, ஒரு பிடித்த செயலை செய்கிறீங்க, இல்லாட்ட ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த வெற்றியை வந்து கொண்டாடணும். எனக்கு இப்படி கிடச்சிருக்குது, எனக்கு நான் இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி பிடிச்ச சாப்பாடு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டாடும் போது அந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஹார்மோன்ஸ் செரோட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் தாங்க. அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட மைண்டை வந்து எப்படி ஸ்டெபிலைஸாக வச்சுருக்கிறதுக்கு அந்த ஹார்மோன்ஸ் உதவுதாங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடைப்பயிற்சி மேற்கொள்ளணுமா, அதாவது சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடத்துல நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நமது தூக்கத்துக்கும் முழுமையான செரிமானத்திற்கும் அந்த செரோட்டின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்குதுன்னு அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. மூணாவது ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோன். இது வந்து சொல்கிறாங்க, ஏன்னா என்ன ஹார்மோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லவ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த விதத்தில் யாரையாவது ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு தான் இருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒன்று அப்பா அம்மாவை லவ் பண்ணுவோம், இல்லை குழந்தைகள் லவ் பண்ணுவோம், இல்லை ஒய்ஃபை லவ் பண்ணுவோம், இல்லாட்ட காதலியை லவ் பண்ணுவோம், ஒன்றுமே இல்லாட்ட கூட வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா செல்லப்பிராணிகள் கூட லவ் பண்ணுவோம். நம்மளுடைய அன்பு வந்து எந்த விதத்துலையாவது ஒருத்தர் மேலே வெளிப்படுத்திட்டு தான் இருக்கும். அந்த அன்பு பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபிசிக்கல் டச் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் அப்படின்னு சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களை கட்டி பிடிக்கும் போதோ, அவங்கள்ட்ட நம்மளுடைய அன்பை பரிமாறும் போதோ ஃபிசிக்கல் டச் மூலமாக சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிடோன். இதுக்கு பார்த்திங்கன்னா லவ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேரும் இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா என்ட்ரோபின். என்ட்ரோபின் அப்படின்னா ஃபைனலான ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாய் விட்டு நம்ம எப்போ சிரிக்க ஆரம்பிக்குமோ அப்போ சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உடல் பயிற்சி எப்போ பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சிரிக்கும்போது மனம் வந்து முழுமையாக இலகுவாகிறது அப்படி தானே. அதாவது பெயின் கில்லருக்கு ஒரு சிறந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்ட்ரோபின் அந்த ஹார்மோன்ஸோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இதேமாரி நம்மளுடைய உடம்புகள் நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது, அந்த சுரக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. மகிழ்ச்சியாக இருப்போம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம், நான் உங்கள் கோயில். மீண்டும் சந்திப்பேன்.